தர்மபுர ஆதீன பட்டண பிரவேசம் தொடங்கியது. தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை கிளப்பிய தர்மபுர ஆதீன பட்டண பிரவேச நிகழ்வு கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. மயிலாடுதுறையில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீன திருமடத்தில் ஞானாம்பிகை சமே ஞானபுரீஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. இங்கு பட்டண பிரவேசத்திற்கான பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. பெருவிழாவை ஒட்டி மே 18 தேதி திருக்கல்யாண வைபவமும் ஸ்ரீ குரு ஞானசம்பந்தர் குரு பூஜையும் மே 20 தேதி திரு தேர் உற்சவமும் மே 21 தேதி காவிரியில் தீர்த்தவாரியும் நடைபெறுகின்றன. தொடர்ந்து தர்மபுரம் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ குரு ஞானசம்பந்தரின் குருமூர்த்திகள் கமலை ஸ்ரீ ஞானப்பிரகாசர் குரு பூஜை நடைபெறவுள்ளது. விழாவின் முக்கிய நிகழ்வான பட்டண பிரவேசம் 11ஆம் திருநாளான மே 22ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. அன்று காலை 8 மணிக்கு தர்மபுரம் 27வது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீ சொக்கநாத பெருமான் வழிபாடு செய்து காலை 10 மணிக்கு ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் கோவிலில் வழிபாடாற்றுகிறார். தொடர்ந்து மதியம் 12 மணிக்கு மகேஸ்வர பூஜை நடைபெறுகிறது. இரவு 10 மணிக்கு தர்மபுரம் 27வது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சிவிகை பல்லக்கில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து கொலு காட்சி நடைபெறும். இம்முறை பட்டண பிரவேச நிகழ்ச்சியில் நாடெங்கிலுமிருந்து 1000க்கணக்கான மக்கள் பங்கேற்பார்கள் என ஆதீன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.